ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு மகளிர் டாட் காம் இன்னைக்கு நம்ம மகளிர் டாட் காமில் திருவாதிரை ஸ்பெஷல் களியும் கூட்டும் எவ்வாறு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் மகளிர் டாட் காம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் திருவாதிரைக்கு வாய் களி என்பது பழமொழி இந்த திருவாதிரை நன்னாளில் களியும் கூட்டும் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த களியும் கூட்டும் எவ்வாறு செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் முதல்ல களி எவ்வாறு செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இந்த களி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பொன்னி பச்சரிசி நல்ல குவாலிட்டியானதாக இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது இதை வறுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு அரிசியை கடாய்க்கு மாற்றிடுங்க நல்ல ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இதையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி தேவைப்படும் இந்த மூணு கப் அளவு தண்ணியையும் இந்த வெள்ளத்தோடு சேர்த்து எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டுறதுனால இதில் உள்ள கல் மண் எல்லாம் கீழே செட்டில் ஆகிடும் இந்த மாதிரி இப்போது இந்த கரைசல் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளத்தோட பச்சை வாசனைலாம் போய் நல்ல மனை வரும் இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஃப்ளேமை வந்து லோ பண்ணிடுங்க இப்போது வறுத்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் இந்த மாதிரி ஃபைன் ரவையை அரைச்சி எடுத்தாச்சு ஃபைன் பவுடரை அரைக்கக்கூடாது ஃபைன் ரவையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை கரைசலில் போட்டு கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கலறி விட்டுடலாம் ரெடி ஆயிடுச்சு இது சூடாக இருக்கும்போதே இதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் சூடாக இருக்கும்போதே இந்த கலவையை குக்கரில் வச்சு களி ரெடி பண்ணிடணும் அதுக்காக குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணீர் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த களி கலவையை இதெல்லாம் வச்சிடலாம் குக்கருக்கு மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு விசில் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இது இப்படியே இருக்கட்டும் ஸ்ட்ரீம் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்து களிக்க தேவையான கூட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு காய்களின் எண்ணிக்கை வந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஏழு வகை காயும் ரெண்டு வகை கிழங்கும் எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சம் பருப்பும் எடுத்துருக்கேன் பாருங்கள் அவரைக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் சுரைக்காய் கேரட் பரங்கிக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி ஏழு வகை காய் எடுத்திருக்கேன் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வெறுமனே காய் மட்டும் வச்சு இந்த கூட்டு செய்யக்கூடாது கூடவே கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு சேப்பங்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சு வெயிட் போட்டுக்கலாம் ஃப்ளேம் நல்லா ஹையாக இருக்கட்டும் ரெண்டு விசில் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு ஃப்ளேமை லோ பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வேகட்டும் இப்போ இந்த பக்கம் கூட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேன் அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு எது இப்படியே இருக்கட்டும் மிளகையோட இந்த காமெல்லாம் கிள்ளிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் குக்கரில் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு மூடியை திறந்துடலாம் பாருங்கள் களி எவ்வளோ ஜோராக ரெடி ஆகிருக்குன்னு கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நம்மளோட களி இன்னைக்கு சூப்பராக ரெடியாகிருக்கு அடுத்து கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நெய் உருகின பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமான பிறகு அதையும் களியுடன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருலாம் இப்போது களி ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் குக்கரில் ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த காய்கறி எல்லாம் ஒன்று போல் வெந்திருக்கு இப்போ நாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பொருட்களையெல்லாம் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி இதையும் காய்கறியோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தாளிச்சிடலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து போட்டு கடுகு வெடித்த பிறகு வாசனைக்காக ஒரு காஞ்ச மிளகாயும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து காய்கறி கலவையோட கொட்டிடலாம் நல்லா கிளர் விட்டுக்கோங்க இப்போ நம்மோட ஒம்பது வகையான காய் கூட்டு நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் இதுவரை நம்ம சேனல் மகளிர் டாட் காமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ